எல்லாம் லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட் வந்து கேக்குறீங்க எல்லாமே நல்லா இருக்கும் சாதா வண்டி தான் ஒரு 180,000 கொடுத்தலாம் சுப்புரா இந்த ரேட்ல யாருமே தர முடியாது டாடா ஏசி எக்ஸ்எல் சென்சார் கிடையாது நார்மல் வண்டி இந்த ரேட் யாரால தர முடியாது லோ பட்ஜெட்ல பொழுத பிக்க வேணும் அப்படின்னா இரண்டு வண்டி பாருங்க லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வீடியோ பார்த்த நேரத்தில் வந்தீங்கன்னா வண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்தா இந்த வண்டி இருக்காது இந்த ரேட்டு யாரால தர முடியாது ஒரு 2,50,000 கொடுத்தலாம் 2,50,000 தமிழ்நாடு ஒன் மணி கொடுத்தலாம் டாடா ஏசி 2012 மாடல் ஒரே ஓனரு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் சீட்டு டயர் பாடி எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாம் லோ பட்ஜெட் வேணும் லோ பட்ஜெட் வேணும்னு கேறீங்க 2011 லாஸ்ட்டு 2012 ரிஜிஸ்ட்ரேஷனு ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டயர் நல்லாயிருக்கும் கூண்டு டயரு பாடி வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லாயிருக்கும் சாதா வண்டி தான் ஒரு 180,000 கொடுத்துடலாம் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னெல்லாம் உங்களுக்கு வர என்ன பண்ணித்தரேன் வந்து பாருங்கப்பா சுப்ரோ 2020 மாடல் ஒரே ஓனரு 20 மாதம் எஃப்சி 7 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்ணம் நிலைக்காக ஒரு 3-10 கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 3-20 லோன் கொடுப்பாங்க வண்ணவினுக்காக ஒரு 3-10 கொடுத்தலாம் வண்டி 4 டயர் புது டயரு சீட்டு இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் சுப்புரா இந்த ரேட்டில் யாருமே தர முடியாது பண்ண முடியாதுக்காகவும் இந்த வண்டியில் ஆஃபர் ப்ரைஸில் பண்ணித்தரும் ஒரு 3-10 கொடுத்துடலாம் தமிழ் லோன் பண்ணி கொடுத்துலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க ஏனால உங்களுக்கு வர என்ன படம் பண்ணித்தரேன் வண்ண முடியாத நேர்களுக்கும் இந்த வண்டி ஒரு ஆஃபர் ப்ரைஸில் பண்ணித்தரேன் 2018 மாடல் 16 மாதம் எஃப்சி 4 டயர் எம்ஆர்எஃப் புது டயரு புது பேட்டரி புது தொட்டி டாடா ஏசி எக்ஸ்எல் சென்சார் கிடையாது நார்மல் வண்டி வண்ணமின நேர்களுக்காக 2018 மாடல் 16 மாதம் எஃப்சி 3 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி உங்களுக்கு ஒரு 3-65 கொடுத்துடலாம் தமிழ்நாடு ஃபுல்லாக 350,000 to 4,00,000 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த ரேட்டு யாரால தர முடியாது ஒரு 3,65,000 கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கம்மா பொலோரா பிக்கப்பு 2 வண்டி இருக்கு 2013 மாடலு 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸு இது வந்து கூண்டு வண்டி ஒரு 3-70 வரும் ஒரு 350,000 to 4,00,000 வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி ஒரு 3-70 வரும் 1 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் கூண்டு வண்டி இது வந்து 2013 மாடலு வண்டி ஒரு 2 வருஷம் எஃப்சி 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு 380 கொடுத்துடலாம் 4 லட்சரூவா தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி 380 வரும் 350,000 to 4,00,000 வரைக்கும் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணுங்க என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணித்தரேன் ரெண்டுமே லோ பட்ஜெட் தான் ரெண்டுமே போலர் பிக்கப் தான் வண்டி 2 வண்டி இருக்குது வாங்க செக் பண்ணுங்கள் நீங்கள் பணம் எதுவும் கட்ட தேவையில்ல உங்கள் பேரில் ஃபுல் லோன் பணம் பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி வண்டி ஃபுல் லோனில் வருதுன்னு வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம்தான் வரும் உங்களுக்கு வாகன தேவைன்னா செவனா கரைச்சி வாங்க என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கம்மா லோ பட்ஜெட்டில் போலர் பிக்கப் வேணும் அப்படின்னா இந்த 2 வண்டி பாருங்கள் லோ பட்ஜெட் வண்டி தான் இந்த வீடியோ பார்த்த நேரத்தில் வந்தீங்கன்னா வண்டி இருக்கும் அதுக்கப்புறம் வந்தால் இந்த வண்டி இருக்காது பொலரோ பிக்கப்பு லோ பட்ஜெட்டில் ரேர் தான் நம்ம வீடு 2 வண்டி லோ பட்ஜெட்டில் வந்துடுது வந்து பாருங்கள் லோன் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணித்தரேன் என்னால் உங்களுக்கு போகிற என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கள் வாங்க டாடா மெகா 2016 மாடல் ஒரே ஓனரு 7 மாதம் எஃப்சி 7 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி கம்பெனி சர்வீஸு கம்பெனி ரெக்கார்டு வண்டி ஒரு கம்பெனிலேருந்து எடுத்த வண்டி தான் கம்பெனியில் கூட நம்ம செக் பண்ணிடலாம் 4 டயர் புது டயர் புது தொட்டி புது பாடி வண்டி அருமையாக இருக்கும் ஒரு 2-70 வரும் 2-70 தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி அருமையான வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் தொட்டி புதுசு டயர் புதுசு வண்டி எல்லாமே அருமையாக இருக்கும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் என்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணித்தரேன் ரேட்டு ஒரு 2,70,000 வரும் தமிழ்நாடு லோன்னா 2-70 லோன் கொடுப்பாங்க உங்களுக்கு பேன் கார்டு லைசன்ஸ் ஆதார் கார்டு மட்டும் எடுத்துருவாங்க உங்கள் பேர் லோன் போட்டு பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி வாடகை வீடு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஒன்று வாடகை வீட்டுக்கு 100 ரூபா கம்மியாக வரும் கேஸ் பில்லு கம்பல்சரி தேவை கேஸ் பில்லு பேன் கார்டு ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலும் போதும் உங்களுக்கு இப்போ லோன் தராங்க சொந்த வீடு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சொந்த வீடு இருந்தால் 2-70 வரும் வாடகை வீடு இருந்தால் ஒரு 2-30, 2-40 வரும் மெக்கானிக் கூட்டினாங்க செக் பண்ணுங்கள் ஏன்னால் உங்களுக்கு வர என்ன பண்ண பண்ணித்தரேன் வந்து பாருங்கம்மா டாடா ஏசி எக்ஸ்எல் 2018 மாடலு 2 ஓனரு 21 மாதம் எஃப்சி 9 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு வண்டி அருமையாக இருக்கும் கூண்டு வண்டி கூண்டு வேணாலும் ஓப்பனாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஓப்பனாக வேணா கூட மாற்றிக்கலாம் அப்படியே புதுசாக பாடி கட்டின வண்டி தான் இது சீட்டு டயரு இன்டீரியல் புது பேட்டரி எல்லாமே இருக்குது வண்ண வினாலுக்காக ஒரு 3-75 கொடுத்துடலாம் 3-50,000 to 4,00,000 இருக்கும்
தமிழ்நாடு ரன் பண்ணி குத்தலாம். ஒரு சில பேர் ஃபோனில் கேட்குறீங்க என்ன சார் நீங்கள் 3.75 நேரில் வந்து பார்த்தா 3.90 அடிக்கிறேன். இந்த இன்சூரன்ஸ் வந்து ஐடிவி கம்மியாக தான் இருக்கும், உங்களுக்கு புதுசாக போடும்போது ஒரு 5000 சேர்த்து வரும். அதனால் வந்தால் உங்களுக்கு ரேட்டு மாறும். இப்போ அந்த வண்டி சொன்னேன் பார்த்தீங்களா, 3.65 சொன்னேன், இன்சூரன்ஸ் 3 மாதம் கடனில் இருக்குது. அந்த இன்சூரன்ஸில் உங்களுக்கு லோன் பண்ண முடிஞ்சாதான் 3.65 வரும். புதுசாக போடும்போது ஒரு 13-14 ஏற தான் செய்யும், வேறு எந்த ஏற்றமும் கிடையாது. மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க, என்னால் உங்களுக்கு வர என்ன படம் பண்ணித்தரேன், 3.75 இந்த வண்டி கொடுத்துலாம். டாடா மெகா 2015 மாடல், ஒரே ஓனரு, 2 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், புது தொட்டி, புது பாடி, புது சீட்டு, 4 டயர், புது டயரு. இந்த ரேட்டு யாரால தர முடியாது. 2,50,000 கொடுத்துலாம், 2,50,000 ரூபா தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துலாம். மெக்கானிக் கூட்டினாங்க, செக் பண்ணுங்க, என்னால் உங்களுக்கு வர என்ன படம் பண்ணித்தரேன், வந்து பாருங்க வாங்க. பலோரா வண்டி இந்த ரேட்டு யாராலுமே தர முடியாது. வனவினாளிக்காக இந்த வண்டி பண்ணித்தரோம். 2018 மாடலு, 10 மாதம் எஃப்சி, 3 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட், 540,000 குத்தலாம். 5 லட்சம் ரூபா வந்து 5.50 வரைக்கும் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி குத்தலாம். வண்டி ரேட்டு 540,000 வரும், 1 வருஷம் எஃப்சி, 3 மாதம் இன்சூரன்ஸ் கரண்ட். பலோரா வண்டி பூண்டு வண்டி, ஓப்பன் வண்டி வேணாலும் என்கிட்ட ஓப்பன் வண்டி இருக்குது, அந்த ஓப்பன் இதில் போட்டு பண்ணித்தரேன். மெக்கானிக் கூட்டணுங்க, செக் பண்ணுங்க, என்ன என்ன பணம் பண்ணித்தரேன், வந்து பாருங்க வாங்க. வண்டி 540,000 வரும், 5 லட்சம் ரூபாலேருந்து 5,50,000 வரைக்கும் தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்தலாம். வண்டி செக் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வண்டி பிடிக்கலாம் போங்க, அடுத்த வாட்டி வாங்க. மெக்கானிக் கூட்டணுங்க, செக் பண்ணுங்கள், என்ன வர என்ன பணம் பண்ணித்தரேன், வந்து பாருங்க. அனைவருக்கும் வணக்கம், சவணா காசுலேருந்து சவணம் பேசுகிறேன். இது சவணா காசு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சென்னை ரெட்டேரி கோலத்தூர் கோயம்பேட்டிலேருந்து 1-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சரவணாவோட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 100% லோனில் பண்ணித்தரோம். 100% லோனு கிடையாது, 100% லோன் ரேட்டில் நாங்கள் வண்டி விற்கிறோம். வண்டி அவசர தேவைக்கு வரவங்கக்கிட்ட நாங்கள் கம்மியாக எடுத்து நாங்கள் முழு லோனில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். தமிழ்நாட்டில் நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, மூளை முழுக்க எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் பேரில் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஒரு குட் நியூஸ் என்னென்னு கேட்டால், சொந்த வீடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வாடகை வீடு இருந்தாலும் இப்போ லோன் பண்ணுறாங்க. வாடகை வீடுன்னும்போது நீங்கள் பணம் ஏதாவது 40-50 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல் லோன் தராங்க. நம்ம ஒரு வண்டி எடுப்போம்னு வாங்கினீங்கன்னா 100% உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். உங்களுக்கு வாகன தேவை இருக்குது, லோடு இருக்குது, மந்த்லி அந்த அமௌண்ட் நம்மளால் கட்ட முடியுமா, அதை ஒரு கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த வண்டி நல்லா இருக்கா, இப்போ நான் வியாபார தேவைக்கு நல்லா இருக்குது எப்படி சொல்லி நாங்கள் விற்றுவோம், நீங்கள் வாங்கி நீங்கள் மாட்டிப்பீங்க. அதனால் வாகனம் நல்லா இருக்கான்னு நீங்கள் ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணி எடுத்துங்க. இப்போ நமக்கு டாடா ஏசி வேணுமா, 4-5 வண்டி இருக்குது. மெகா மெகா எக்ஸல் வேணுமா, 5-6 வண்டி இருக்குது. ஒருவருமே எங்கிட்ட 5-6 வண்டி தான் இருக்குது. டீலர் கூப்பிட்டு போயிருக்காங்க, கஸ்டமர் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க, செக் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னு எடுத்துக்கேன். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் நான் வண்டி வாங்கினா டெய்லியும் 1 லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றி ஓட்டுறாருனா, அவர் என்கிட்ட வந்து சொல்லுவாரா, இப்போ தம்பி நான் டெய்லி நான் 1 லிட்டர் ஆயில் ஊற்றி ஓட்டுறேன்ப்பா, இந்தப்பா இந்த வண்டி இந்த ரெண்டு வீட்டு ஒருப்பா, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. மனிதன் இயல்பு, நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, டெய்லி 1 லிட்டர் ஆயில் ஊற்றி ஊற்றிட்டு அப்படியே விற்றுட்டு போதெல்லாம் பார்ப்போம். அது மாதிரி வண்டி அதில் இருக்கும், இன்ஜின் நல்லாயிருக்கும் ஆனால் டெய்லி ஒன்று ஆயில் சாப்பிடும். அது மாதிரி வண்டி எனக்கு தெரியாத வண்டி நிறைய இருக்கும். அதனால மெக்கானிக் ஒரு மெக்சிக்கலான மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க, செக் பண்ணுங்கள். இப்போ அதெல்லாம் தெளிவாக இருந்துச்சுன்னா எடுத்துங்க. சப்போஸ் வண்டி பிடிக்கலாம் போயிடுங்க, அடுத்த வாட்டி வாங்க. மெக்கானிக் கூப்பிட்டுவாங்க, செக் பண்ணுங்கள், என்னென்ன உங்களுக்கு வர என்ன பயம் எடுத்துறேன், வந்து பாருங்க வாங்க.